الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم ومحكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العلي العظيم ஏழு வானம் ஏழு பூமிகளை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரபுல் ஆலமீன் அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா தாஜுல் மதீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொண்ட உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஊ தாபிஈன்கள், இமாம்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா தருணங்களிலும் வல்லவன் அல்லாஹ் தம்முடைய நலவிக்காக வேண்டி என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்குமாறு பணித்திருக்கின்றானோ அத்துணை விடயங்களையும் இயன்றளவு முடிந்தளவு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு முயற்சி செய்து கொள்ளுமாறும், என்னென்ன விடயங்களை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தடை செய்திருக்கிறானோ அத்துணை விடயங்களையும் முற்றுமுழுதாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தவிர்த்து நடப்பதற்கு முயற்சி எடுத்துக் கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு மனிதரை பற்றி அறிமுகப்படுத்தினார்கள். அந்த மனிதர் யார் என்றால், அந்த மனிதர் யமன் தேசத்திலிருந்து வருவார். அவருடைய மேனியில், அதாவது வெண்மை தோல் நோயுடையவராக இருப்பார். அவருடைய அந்த முழு நோயும் குணமடைந்திருக்கும். இல்லாம திர்ஹமின், ஒரு திருகத்தினுடைய, ஒரு நாணயத்தினுடைய அளவை தவிர மற்ற எல்லா பகுதிகளிலும் அவருடைய வெண்மை தோலினுடைய நோய் இருந்தது, அது அகன்று விட்டிருக்கும். அவருக்கு ஒரு தாய் இருந்தார். அந்த தாயின் மீது அளவு கடந்த ஆசை கொண்டவராக இருந்தார். அதன் காரணத்தினால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில், அவர்கள் உயிருடன் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தும் கூட தன்னுடைய தாயினுடைய வேலை பழுத்தல், அந்த தாயினுடைய ஹிதுமத்துகளை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அண்டலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுகத்தை கூட காண வராத ஒரு நபர். அந்த நபரை பற்றி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கூறுகின்றார்கள், அந்த நபரை நீங்கள் பிற்காலத்தில் சந்தித்தால் அந்த நபரிடத்தில் உங்களுடைய பாவத்துக்காக வேண்டி இஸ்திஃபார் செய்யுமாறு வேண்டிக் கொள்ளுங்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த நபரை சந்திக்கின்றார்கள், கேட்கின்றார்கள், நீங்களா அந்த உவைஸ் இப்னு ஆமிர் அல் கர்னி அல் முராதி என்று சொல்லக்கூடியவர்? ஆம், நான் தான். என்னுடைய பாவத்துக்காக வேண்டி இஸ்திஃபார் செய்யுங்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எமது உலக வாழ்க்கையில் துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய சில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதில் ஒன்றுதான் உவைஸ் இப்னு ஆமிர் அல் கர்னி அல் முராதி என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி. அவருடைய துஆ கபூல் செய்யப்படும். எனவே ஹஜ்ரத் உமரை பார்த்து ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த நபரை நீங்கள் கண்டால் உங்களுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி துஆ கேளுங்கள். பலரும் பலருடைய துஆவுக்காக வேண்டி ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய தாயினுடைய ஹிதுமத்துகளை செய்துவிட்டு, தாயினுடைய துஆவுக்கு நான் பாத்திரமாக வேண்டும், தந்தையினுடைய கருமங்களை செய்துவிட்டு தன்னுடைய தந்தையினுடைய துஆவுக்கு நான் பாத்திரமாக வேண்டும், ஆசான்களுடைய ஹிதுமத்துகளை செய்துவிட்டு என்னுடைய ஆசானுடைய துஆவுக்கு நான் பாத்திரமாக வேண்டும், என்னுடைய குழந்தைகளுடைய கடமைகளை நிறைவேற்றிவிட்டு அந்த குழந்தைகளுடைய துஆவுக்கு தகப்பன் என்ற வகையில் நான் பாத்திரமாக வேண்டும் என்று பலர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அந்த முயற்சிகளை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ, ரஹிமல்லாஹு ரஅன் ஸல்லா ஹப்ல அல் அஸ்ர் அர்பஅன், அசருடைய தொழுகைக்கு முன்னால் யார் நான்கு ரக்அத்துகளை சொல்கின்றார்களோ அல்லாஹ் அந்த மனிதருக்கு ரஹ்மத் செய்வானாக. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ. யார் யாரெல்லாம் அசருடைய தொழுகைக்கு முன்னால் நான்கு ரக்அத்துகள் சுன்னத் சொல்வார்களோ அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவை பெற்ற கூட்டத்தில் சேருவார்கள்.
யார் யாரெல்லாம் அந்த நான்கு ரக்அத்துக்களை சொல்லவில்லையோ அதற்கு பாக்கியமற்றவர்களாக இருப்பார்கள். இதே வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரும் ஒரு படைப்புகளில் ஒன்றான மலாயிக்காமார்கள். மலாயிக்காமார்கள் எவ்வாறு மனிதர்களையும் அல்லாஹ் படைத்தானோ, ஜின்களை படைத்தானோ, விலங்குகளை படைத்தானோ, மலக்குமார்களையும் படைத்திருக்கின்றான். அல்லாஹ்வினுடைய விசேஷமான படைப்பினம் மலக்குமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். அவர்களுக்கு வேறு எந்த ஒரு வேலையும் இல்லை. இரவிலையும் பகல்லையும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதை தவிர வேறு எந்த ஒரு வேலையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது கிடையாது. சூரா தஹ்ரீமினுடைய வசனம் தெளிவுபடுத்துகின்றது, லா யஅசூன அல்லாஹ மா அமரஹும், அவர்கள் அல்லாஹ் இட்ட கட்டளைக்கு அவர்கள் மாற்றம் செய்தது கிடையாது. அல்லாஹ் எதனை விதிக்கின்றானோ அதனை மாத்திரம்தான் சதாவும் அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் சில மனிதர்களை, இந்த மலக்குமார்கள் இந்த சில மனிதர்களுக்கு துஆ செய்யுமாறு வைப்பான். உண்மையான முஸ்லிம்கள் எவ்வாறு ஏனையவர்களுடைய துஆவை எதிர்பார்க்கின்றோமோ, சில அமல்கள், குறிப்பிட்ட சில அமல்கள் இருக்கின்றன, மலாயிக்காமார்களுடைய துஆவை பெற்றுக்கொள்வதற்குண்டான வழிமுறை. ஏன் நாங்கள் மலக்குமார்களுடைய துஆவை நாங்கள் ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும்? அவர்களுடைய மலக்குமார்கள் பாவம் செய்ததே கிடையாது. காலையிலிருந்து மாலை வரைக்கும், மாலையிலிருந்து காலை வரைக்கும் அல்லாஹ்வினுடைய தஸ்பீஹிலே தன்னுடைய காலத்தை செலவழித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். இவர்கள் எமக்கு துஆ செய்தால் அந்த துஆ ஒரு நாளும் தட்டப்பட மாட்டாது. பிக்குரி இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய பதவியின் மூலமாக மலக்குமார்கள் அவர்களுடைய துஆ கபூல் செய்யப்படும் என்பதாக ஹதீஸ்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. மலக்குமார்களுடைய துஆவை பெற்றுக்கொள்வோம் வேண்டுமாக இருந்தால் என்னென்ன அமல்களை நாங்கள் செய்ய வேண்டும்? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமாராக ஹதீஸில் ஒரு 8 அல்லது 9 விடயங்களை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். யார் இந்த 8 அல்லது 9 விடயங்களை தொடர்ச்சியாக செய்து வருவார்களோ, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மலாயிக்கமார்கள் அவர்களுக்கு துஆ செய்வார்கள். அதில் முதலாவது சந்தர்ப்பம் தான் இந்த மாத்தத்த. ஒரு மனிதன் சதகா கொடுக்கிற நேரம் அல்லாஹ் மலக்குமார்களுக்கு கூறுகிறான், அந்த மனிதருக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள், அந்த மனிதருக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அவருடைய பாவ நிப்புக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அந்த துஆ மறுக்கப்பட மாட்டாது. ஒவ்வொரு நாள் காலையிலும் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்யக்கூடிய ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மா மின் யௌமின் யுஸ்பிஹுல் இபாது ஃபீஹி இல்லா மலகானி யன்ஸிலான், ஒவ்வொரு நாள் காலை பொழுதிலும் 2 மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள். அந்த 2 மலக்குமார்களில் ஒருவர் துஆ செய்கிறார். இன்றைய தினம் யார் யாரெல்லாம் சதகா கொடுக்கின்றாரோ அவருக்கு பன்மடங்காக ஆக்கி வைப்பாயாக, இந்த துஆ கபூல் செய்யப்படும். அடுத்த வழக்கு கூறுகின்றார், யார் யாரெல்லாம் இந்த சதகாவை அவ்வாறே பொத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, கொடுக்காமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு நீ நாசத்தை உண்டாக்குவாயாக, பதுவா செய்கின்றார், இதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மலாயிக்காமார்களுடைய துஆவை பெற்றுக்கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு தருணம் சதகா செய்வது. சதகா செய்யக்கூடிய நேரத்தில் மலாயிக்காமார்கள் எங்களுக்கு துஆ செய்வார்கள். இரண்டாவது தருணம் இந்த மாஃபிலு சுஃபூஃப் ஃபிஸ்ஸலா, நீங்கள் பள்ளியில் நுழைந்து விட்டு வுது எடுத்துக்கொண்டு அவ்வாறே சஃப்புக்கு வருகின்றீர்கள். அந்த வுது எடுத்ததிலிருந்து சஃப்புக்கு வருகின்றீர்களே, அல்லது உங்களுடைய வீட்டிலிருந்து சஃப்புக்கு வருகின்றீர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நேரம் இந்த குறிப்பிட்ட அளவு நீங்கள் சஃப்பை வந்து அடையும் வரை மலாயிக்காமார்கள் உங்களுடைய துஆவுக்காக வேண்டி நியமிக்கப்பட்டிருப்பார்கள். உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத் செய்கின்றார்கள், இப்னு மாஜாவில் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்னல்லாஹு வமலாயிக்கதுஹு யுஸல்லூன அலல் லதீன யஸ்லூன ஸுஃபூஃப. இது முதல் சஃப்பில் இருப்பதற்கு அல்ல, வுது எடுத்துக்கொண்டு சஃப்புக்கு வரும் கூடிய நேரத்தில் மலாயிக்காமார்கள் உங்களுக்காக வேண்டி துஆ செய்கின்றார்கள். அடுத்த துஆ தான் இந்தமா துஸல்லி ஃபி ஸுஃபூஃப் அல் அவ்வல், வுது எடுத்துக்கொண்டு சஃப்புக்கு வருவதற்கு ஒரு துஆ. அந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் முன் சஃப்பில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு பிரத்யேகமான ஒரு துஆ. பராய் இப்னு ஆசிப் ரழியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கின்றார்கள், தரீஹில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா தக்தலிஃபு
அதாவது சப்புகளில் நேராக அழகான முறையில் உங்களுடைய சப்புகளை வரிசைப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். உங்களுடைய உள்ளங்கள் அவ்வாறே பிரிந்துவிடும். அதனுடன் ஷேக் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னல்லாஹு வமலாஇகதுஹு யுஸல்லூன அலஸ் ஸுஃபூஃப் அல் ஊவல். யார் யாரெல்லாம் முதல் சப்புல தொழுகின்றார்களோ அவர்கள் முதல் சப்பில் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரம், அந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் எல்லாம் மலாய்க்காமார்கள் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தொழுது முடிந்து விட்டீர்களா? அடுத்தது நான்காவது, இன்று ஜுலூசிக்க பில் மஸ்ஜித் பஅதல் இன்திஹா மின் அஸ்ஸலா. தொழு இமாமத் முடிந்து விட்டது, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அனைத்து சிக்கர்களையும் ஓதிக்கொண்டே இருக்கின்றோம். நீங்கள் உங்களுக்கு ஹதஸ் ஆகும் வரையில், உங்களுடைய உது முறியும் வரையில், யார் யாரெல்லாம் தொழுத இடத்தில் அவ்வாறே இருந்து கொண்டிருக்கின்றாரோ அந்த இருக்கக்கூடிய அந்த முழு நேரத்துக்கும் மலாய்க்காமார்கள் துஆ செய்கின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல் மலாய்க்கா துஸல்லி அலா அஹதிக்கும் மா தாம ஃபி முஸல்லா மா லம் யுஹ்தித். தொழுதுவிட்டு அந்த முஸல்லாவிலே அவ்வாறே இருந்து கொண்டிருக்கிறார். எப்ப அவருடைய உது முறியுமோ அந்த சந்தர்ப்பத்தில் மலாய்க்காமார்கள் துஆவை நிறுத்தி விடுவார்கள். யார் யாரெல்லாம் மஸ்ஜிதுக்கு தொழுதுவிட்டு அந்த நேரத்தை எவ்வாறே கழிக்கின்றாரோ, உது எடுத்ததிலிருந்து சப்புக்கு வரும் வரையில் மலாய்க்காமார்களுடைய துஆ, முதல் சப்பில் நிற்கக்கூடியவர்களுக்கு பிரத்யேகமான துஆ, தொழுது முடிந்ததுக்கு பின்னால் உது முறியும் வரையில் அந்த இடத்தில் யார் யாரெல்லாம் அவ்வாறே அமர்த்திருக்கின்றாரோ அவருக்கு பிரத்யேகமான ஒரு துஆ. அடுத்ததாக இந்தமா துஅல்லிமுன் நாஸ் அல் கைர். ஐந்தாவதாக, யார் யாரெல்லாம் மனிதர்களுக்கு நல்லவை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ, அது தாலீமாக இருக்கலாம், ஹுதுபாவாக இருக்கலாம், பயானாக இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட நபர்களுடன் சந்தித்து பேசக்கூடிய ஒரு தருணமாக இருக்கலாம், யார் யாரெல்லாம் நல்லவை ஏவக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த நேரத்தில் அவர்களுக்காக வேண்டி மலாய்க்காமார்கள் துஆ செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்யக்கூடிய ஹதீஸ் திருமிதி ஷரீஃபில் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்களிடத்தில் இரண்டு நபர்கள் ஞாபகப்படுத்தப்பட்டார்கள், ஒருவர் ஆலிம், இன்னொரு ஒரு ஆபித். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு ஆபிதுக்கும் ஒரு ஆலிமுக்கும் ஒரு அந்தஸ்து எவ்வாறு தெரியுமா? எனக்கும் என்னால் கீழ் இருக்கக்கூடியவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்தஸ்தை போன்று, நான் ஒரு ஆலிமுடைய அந்தஸ்தில் இருக்கிறேன், அவர்கள் ஆபிதுனுடைய அந்தஸ்தில் இருக்கின்றார்கள். அதனை கூறிவிட்டு தொடர்ந்து ஹதீஸில் கூறினார்கள், இன்ன அல்லாஹ வமலாஇகதுஹு வஅஹ்ல ஸமாவாத் வல் அர்த் ஹத்தா நம்லத்து ஃபீ ஜுஹ்ரிஹா. வானலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள், பூமியில் இருக்கக்கூடியவர்கள், புத்தில் இருக்கக்கூடிய அந்த எறும்பு இருக்கின்றதே அந்த எறும்பு, கடலில் இருக்கக்கூடிய முழு சமுத்திரத்திலும் இருக்கக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய மீன்களினுடைய எண்ணிக்கை அறிந்தவன் அல்லாஹ், அந்த முழு மீன்களும், அந்த முஅல்லிமுன் நாஸ் யார் மக்களுக்கு நலவை படித்துக் கொடுக்கின்றாரோ அந்த முழு நேரமும் துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எத்தனையோ உலமாக்கள் இதில் பாக்கியம் பெற்றவர்கள். அவர்களுடைய கால நேரம் காலையிலிருந்து மாலை வரைக்கும், மாலையிலிருந்து காலை வரைக்கும் காலல்லா கால ரசூலுல்லா புகாரியை வாசிக்கின்றார்கள், திருமதியை வாசிக்கின்றார்கள், நசையை வாசிக்கின்றார்கள். அதை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்களையே தன்னுடைய வாழ்நாளில் வாசிப்பதையே அவர்களுடைய காலத்தை கழிக்கின்றார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள், அப்படியாப்பட்ட அந்த உலமாக்கள், அந்த நன்மக்களுக்கு அந்த மலாய்க்காமார்களுடைய துஆ எவ்வாறு இருந்து கொண்டிருக்கும்? அடுத்ததாகத்தான் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த இயாதத்தில் மரீதி வ ஸியாரத்தில் இஹ்வாலி வஜ்ஹில்லா. ஒரு நோயாளியை சந்திப்பதற்காக வேண்டி நீங்கள் செல்கின்றீர்களா? ஒரு மனிதரை, ஒரு நண்பரை சந்திப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வைக்காக வேண்டி, அல்லாஹ்வினுடைய நோக்கத்தை மாத்திரமாக உங்களுடைய உள்ளத்தில் கொண்டு ஒரு நோயாளியை சந்திக்க சென்றால், அல்லது ஒரு உங்களுக்கு தெரிந்த ஒரு நண்பரை அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் சந்திக்க சென்றால், அந்த சந்தர்ப்பத்தில் மலாய்க்காமார்கள் உங்களுக்கு துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். அடுத்ததாக ஏழாவது தருணம், இந்த துஆலில் கைர். ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்காக துஆ செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஹதரத் சஃபான் இப்னு அப்துல்லா இப்னு சஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாஜ் செய்கின்றார்கள், கதிம்து ஷாம், நான் ஷாம் தேசத்துக்கு சென்றேன், அங்கே அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சற்று பார்த்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருடைய வீட்டுக்கு சென்றேன், அங்கே அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்படவில்லை, அவர்களுடைய மனைவி உம்முதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அங்கே இருந்தார்கள். திரும்பி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் உம்முதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், இந்த வருடம் நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்கின்றீர்களா?
ஆம், எங்களுக்காக வேண்டி துவா செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன், ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு மறைவான சந்தர்ப்பத்தில் அவர் எங்கோ இருக்கின்றார், நான் எங்கோ இருக்கின்றேன், நான் அவருக்கு துவா செய்தது எனக்கு அவருக்கு தெரியாது. யார் யாரெல்லாம் இவ்வாறு துவா செய்கின்றார்களோ அவருடைய ரிஸ்க்குக்காக வேண்டி நீங்கள் துவா செய்தால், நீங்கள் துவா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு மலக்கு உங்களுடைய அருகாமையிலே இருக்கின்றார். யா அல்லாஹ், அந்த துவாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக, அந்த துவாவை ஏற்றுக்கொள்வாயாக, அதே போன்று இவருக்கும் கொடுத்து விடுவாயாக. யார் யாரெல்லாம் எத்தனை வியாபாரிகள், ஒவ்வொருவருடைய சொந்த வியாபாரத்துக்கு தான் துவா செய்கின்றோமே தவிர, எத்தனை வியாபாரிகள் இந்த பஜாரில் இருக்கக்கூடிய முழு வியாபாரிகளுடைய வியாபாரத்துக்காக வேண்டியும் யார் துவா செய்திருக்கிறோம், எங்களுடைய பக்கத்து கடைக்காரர், என்னுடைய அயலான், யார் யாரெல்லாம் எங்களுடைய பஜாரில் புலங்குகின்றார்களோ அனைவர்களுக்காக வேண்டியும் யார் பிரார்த்தித்திருக்கின்றோம் சகோதரர்களே, இன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களுடைய வியாபாரத்துக்கு மாத்திரம் துவா கேட்காமல் அடுத்த நபர்களுடைய வியாபாரத்திலும் பறக்க செய்ய வேண்டும். யார் யாரெல்லாம் எனக்கு பொருட்கள் தருகின்றார்களோ அவர்களுடைய வியாபாரமும் நல்ல முறையில் விருத்தி அடைய வேண்டும். நான் யார் யாருக்கெல்லாம் பொருட்களை விற்கின்றேனோ அவர்களுடைய வியாபாரமும் நல்ல முறையில் அமைய வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மலக்கு என்ன தெரியுமா கூறுவார், யாரெல்லாம் அந்த துவாவை கபூல் செய்து கொள்வாயாக, அவர்களுக்கு எவ்வாறு கொடுக்கின்றாயோ அதே போன்று இந்த மனிதருக்கும் கொடுத்து விடுவாயாக. மலாயிக்காமார்களுடைய இந்த துவா ஒரு நாளும் தட்டப்பட மாட்டாது. அடுத்ததாக எட்டாவதாக கூறினார்கள், இந்த மாதத்த சஹர், நீங்கள் சஹரனுடைய உணவை உட்கொள்ளும் பொழுது. அபு சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்கின்றார்கள். தர்கீபில் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அஸ்ஸுஹூர் அக்லுஹு பரக்கா, சஹரனுடைய சாப்பாடே, அது நோன்பினுடைய காலத்தில் மாத்திரமல்ல, அநேக பேர் இருக்கின்றார்கள் திங்கள் வியாழன் நோன்பு நோக்கக்கூடியவர்கள், அதே போன்று மாதத்தினுடைய நடுப்பகுதியில் நோன்பு நோக்கக்கூடியவர்கள், உங்களுடைய சஹரனுடைய உணவை உட்கொள்வது இது பரக்கத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. பல அசதூ, சஹரனுடைய உணவை உட்கொள்வதை விட்டு விட்டு நீங்கள் நோன்பு பிடிக்க வேண்டாம். அது ஒரு வித தண்ணியாக இருந்தாலும் சரி. காரணம் என்ன தெரியுமா, நீங்கள் சஹர் வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், உங்களுடைய சஹருடைய உணவை உட்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில், அந்த சஹருடைய உணவை உட்கொள்வோருக்காக வேண்டி மலாயிக்காமார்கள் துஆ செய்கின்றார்கள். அடுத்ததாக ஒன்பதாவது, இந்த நௌமிக்க அலா சஹாரா, யார் யாரெல்லாம் புபு எடுத்துக்கொண்டு தூங்குகின்றார்களோ அந்த சந்தர்ப்பத்தில் மலாயிக்காமார்கள் நீங்கள் எழும்பும் வரையில் உங்களுக்காக வேண்டி துஆ செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், இப்னு ஹிப்பானில் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் பாத தாஹிரன் பாத ஃபீ ஷஆரிஹி மலக்குன் ஃபலா யஸ்தைதில் இல்லா காலல் மலக் அல்லாஹும்ம அக்ஃபிர் லி அப்திக் ஃபுலான் ஃபஇன்னஹு பாத தாஹிரா. நீங்கள் உபு எடுத்துக்கொண்டு படுக்கைகள் தூங்குகின்றீர்கள், எத்தனை மணி நேரம் தூங்கினாலும், 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் தூங்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் எப்பொழுது நீங்கள் கண்விழிக்கின்றீர்களோ அந்த மலக்கு உங்களுக்காக வேண்டி துஆ செய்கின்றார், உங்களுடைய பெயரை கூறி துஆ செய்கின்றார், அல்லாஹும்ம அக்ஃபிர் லி அப்திக ஃபுலான், இந்த அடியானினுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக. ஃபஇன்னஹு பாஸதாஹிரா. காரணம் என்னவென்றால் அவர் உது எடுத்துக்கொண்டு பரிசுத்தமான நிலையில் தூங்கி இருக்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் ஏனையவர்களுடைய துஆவை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வாறு முயற்சி செய்கின்றோமோ, மலக்குமார்களுடைய துஆவை எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம். காரணம் என்னவென்றால் மலாயிக்காமார்களுடைய துஆ ஒரு நாளும் தடுக்கப்பட மாட்டாது. வல்லவன் அல்லாஹ் கேட்ட விடயங்களை அமல் செய்வதற்கு தௌஃபிக் செய்வானாக. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد.